उयर्नीतिमन्त्रम् சமுதாயத்தில் நடக்கும் தவறுகளை சட்டம் தண்டிக்கிறது. ஆனால் சட்டத்தில் உள்ள தவறுகளை யார் தண்டிப்பது? யோரானர், என் வாதம் எல்லாம் குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்க கூடாது என்பதல்ல, ஆனால் கொடூரமான தூக்கு தண்டனை கூடாது என்பதுதான். தூக்கு தண்டனை ரத்து செய்ய வேண்டும் என்று கனம் கோட்டார் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் என் வாதம், இதுதான் என் லட்சியம், இதுதான் என் கோரிக்கை. கோரிக்கை யோரானர் என்ன? இது இங்கு யுவரானரும் கிடையாது, மயிலாரும் கிடையாது. மயிலாப்பூர் மலையப்பன்னா இருக்கிறேன். மலைப்பா, நான் சொன்னதுல இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தல, நீ யாவது ஒத்துக்கல? நீங்க சொல்றத நானும் கேட்டுட்டுதான் இருந்தேன். ஆனா நீங்க சொல்றத சட்டமும் ஒத்துக்காது, நானும் ஒத்துக்க மாட்டேன்.
இப்ப நீ ஒத்துக்கலனா ஆரம்பத்துல இருந்து வாதாட ஆரம்பிச்சிடுவேன். ஆரம்பத்துல இருந்தா வேண்டாம் வேண்டாம், நீங்க சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கறேங்க. உனக்கு விருப்பம் இல்லைனா நீ ஒத்துக்க வேண்டாம். ஆனா இந்த தூக்கு தண்டனை கொடூரமான தண்டனை, அதை நீ ஒத்துக்கறியா? ஆனா நீங்க ஒண்ணு, இந்த கோர்ட்ல வேலை செய்யறத விட தூக்கு தண்டனை எவ்வளவோ பரவாயில்லைங்க. மலையப்பா, நாம எல்லாம் ஒன்னா சேரணும், அந்த 302வது சட்டத்தை உடைக்கணும். நீங்க ஒண்ணு, இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அந்த சட்டத்தை உடைக்கணும்னு நினைச்சாங்க, யாராலும் உடைக்க முடியல. என்னால முடியும், என் உயிரை கொடுத்தாவது மனித உயிரை பறிக்கிற அந்த 302வது சட்டத்தை உடைக்கிறேன். பெரிய கிரிமினல் லாயர் ஈஸ்வரனே வந்து என்ன பாராட்டுற அளவுக்கு செஞ்சு காட்டுறேன். எஸ், ஐ டூ இட். ராமையா, உன்னை யார் கூப்பிட்டாங்க? இப்படி கூப்பிடாம திருதிரு முடிச்சுட்டு நின்ன எனக்கு கெட்டக்கும் வரும். ஜாக்கிரத, உள்ளப்போ. டெல்லியில இருந்து மந்திரி சிரஞ்சீவி வந்திருக்காரு, கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி இருக்காரு. நீ சைக்கிள்ல போய் அவருக்கு இன்விடேஷன் கொடுத்துடா. டெல்லியில இருந்து மந்திரி சைக்கிள்ல வராதா? ஆமா, அவருக்கு ரொம்ப குடும்ப கஷ்டமா, வாடகைக்கு சைக்கிள் எடுத்துட்டு ஊரு பூரா சுத்துறாரு. ஏய், நீ போய் சைக்கிள்ல அவருக்கு இன்விடேஷன் கொடுத்துடுவா. சார் போஸ், போஸ் வந்துருச்சு. நாளை வந்து வீட்டுக்கு லெட்டர் கொண்டு மாட்டேன். இந்தாங்க உங்களுக்கு தான். அவர்கிட்ட கான்டாக்ட் வச்சுக்கிறதுக்கு இதான் சரியான நேரம். ஆமா, இந்த பார்ட்டிக்கு எப்படி போறது? என்கிட்ட ட்ரெஸ் இல்லையடா. கவலையே படாத, அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். பேண்ட் ஷூட்டு கோட்டு, 8 முளை வேஷ்டி, 4 முளை வேஷ்டி, கரை இல்லாத வேஷ்டி, கரை உள்ள வேஷ்டி, துண்டு முண்டு பணியில எடுத்தாலும் காலில் கொண்டு வந்து கொடுத்துடணும். ஏங்க, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஹோட்டல்ல சர்வரா இருந்தீங்களா? இப்ப இருக்கிறேன். இல்ல, இங்க இருக்கிறீங்க? அதே பார்ட் டைம் பிசினஸ். இப்படி ஆடிக்கிட்டே எப்படி சால்வ் பண்றீங்க? அதான் ஸ்பெஷாலிட்டி. உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு பேண்ட், ஒரு கோட்டு, உள்ள போற ஒரு ஷர்ட். பேண்ட் 10 ரூபாய், கோட்டு 15 ரூபாய், ஷர்ட் 1 ரூபாய். என்னது, ஷர்ட் 1 ரூபாய்? ரொம்ப சீப்பா இருக்கு. கோட்டுக்குள்ள தானே போட்டுக்கு பாருங்க, நான் கிழிஞ்சது தானே கொடுப்பேன். பயங்கரமான ஆளா இருக்கீங்க. துணி எடுங்க. சூட்டும் வாடகைக்கு வாங்கி போட்டு வந்தா உன்னை உள்ள விட்டுருவனா? உனக்கு இதே பொழப்பா போச்சு. அயோக்கிய ராக்கள், சார் சார், உள்ள விடுங்க சார், உள்ள போயிட்டு வந்து கவனிக்கிறேன். என்ன நீ கவனிக்கிறியா? நின்ன காலை ஒடிச்சிடுவேன். ஏற்கனவே ஒரு கால் நொந்துட்டாங்க. அடுத்த தெருவில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி 5 சாப்பாடு போய் சேர்றேன். வாட்ச்மேன், காரை பாத்துக்கோங்க. சரி, ஓகே. சுசிலா, நீங்க நீங்க எப்படிங்க? உங்களுக்கு இன்விடேஷன் வந்திருக்கா? ஆமா, எனக்கும் வந்திருக்கு இன்விடேஷன்.
வாங்கல போலமே இல்ல நீங்க நான் அப்புறம் வரேன் ஓகே Good evening. Hello. Good evening. Hello, Chiranjeevi. Hello. How are you? Fine. I'm also fine. Hey, நாங்கெல்லாம் பாட்டில் கையுமா இருக்கோம் நீ மட்டும் விருந்தோட இருக்கிய பேரர் கமா கமா டேக் இட் தேங்க் யூ My dear friends, என்னுடைய அழைப்பை ஏற்று நீங்களாம் இங்க வந்ததுக்காக முதல்ல என் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் உங்களெல்லாம் அழைச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு நான் 25 வருஷமா லாயரா இருக்கேன் எல்லா கேஸ்லயும் ஜெயிச்சிருக்கேன் நம்முடைய வாத திறமையினால பல குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்காங்க அதே சமயத்துல சிலருடைய வாத திறமையினால நிரபராதிகளும் தண்டிக்கப்படுறாங்க நிரபராதிகள் நிச்சயமா தண்டிக்கப்படக்கூடாது பணக்காரங்க தவறு செய்யறாங்க அந்த தவறை தூக்கி ஏழைங்க மேல போட்டுறாங்க காரணம் அவங்க கையில இருக்கிற பணம் சமுதாயத்துல இப்படிப்பட்ட அநீதிகளை வெட்டி எறிய கோடாலியா நாம இருக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் 302 செக்ஷன் ஒழிக்கப்பட வேண்டிய ஒண்ணு பஞ்சமா பாதகம் செஞ்ச வால்மீகி பிறகு மனசு திருந்தி பெரிய மகானா மாறலையா குற்றம் செஞ்சவங்களுக்கு திருந்தி போல சந்தர்ப்பம் தரணும்னு நாம நினைக்கிற இந்த நேரத்துல ஒரு நிரபராதிக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டா அவன் உயிர் போயிடுது அதுக்கப்புறம் அவன் நிரபராதி நிரூபிக்கப்பட்டா இந்தியன் பீனல் கோட் செக்ஷன் 302 அவன் உயிரை திருப்பி கொடுக்குமா ஒரு மனிதன் தூக்கு தண்டனையால உயிர் பிரிந்த அன்று எனக்கு ஒரு பயங்கரமான இரவு இப்படி பல தூக்கமில்லாத இரவுகளை சந்திச்சுத்தான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன் நீங்கெல்லாம் எனக்கு உதவியா இருந்தா இந்த நாட்டுல தூக்கு தண்டனையும் இல்லாம செய்யலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு பின்னால வச்சிருக்கீங்க போட்டுக்க சிரமப்படுறீங்க ஜிப்பு வச்சுக்கிட்டா அது நீங்க பாத்ரூம்க்கு வந்த இங்க பாக்கலாம்னு பாக்க வந்துட்டேன் நான் ஜாக்கெட் கட்டேன் நீங்க ஐயோ நீங்க கட்டுறத நான் பார்த்து தெரியாம வந்துட்டேன்
உன்ன பார்த்தா ஒண்ணும் தெரியாம வந்த ஆள் மாதிரி தெரியலையா? என்ன தெரிஞ்சிட்டு தானே வந்த? வாட் இஸ் இட்? ஒரு எம்ஏபிஎல் படிச்சவனை பார்த்து இவ்வளவு தப்பா பேசுறீங்க. ஐ டோன்ட் லைக் திஸ். அப்போ நீங்க ஒரு வக்கீலா? எஸ். யூ நோ கிரிமினல் லாயர் ஈஸ்வர் அவர் என்ன பார்த்துக்கு இன்வைட் பண்ணிருந்தார். அப்படியா? இது ஏன் உங்ககிட்ட முதல்லயே சொல்லல? வக்கீலா இருந்து கூட நல்ல தமிழ் சதம் பேசுறீங்க. பொம்பளைங்க பக்கத்துல இருந்தா அப்படித்தான் பேசுவேன். ஐயோ கோபம் நான் நினைஞ்சிருக்க போல இருக்கேன். கழுத்து கொடுங்க, கால் வச்சு ஏன் பண்ணி தரேன். ரொம்ப நேரமா நான் இங்க உட்கார்ந்து எனக்கு டிஃபன் வைக்காம அவருக்கு வைக்கிறிய. எனக்கு டிஃபன் வைக்கிறத பத்தி நீ கேக்குறியா? நான் யார் தெரியுமா? யார் நீ? தாராசிங். என் பேர கேட்டா இந்த ஊரே ஆடிடும். தாராசிங்னா எனக்கு என்ன, கிங்காங்ல இருந்த எனக்கு என்ன? அட்டைய ஓடியா? குட் மார்னிங் சார், ஹவ் ஆர் யூ சார்? நமஸ்காரம் சார். சார் நான் தெரியாம சொல்லிட்டேன் சார். இப்ப உன்னை குத்தி கொல்ல போறேன். கொள்றீங்களா சார்? இன்னும் டிஃபன் கூட சரியா சாப்பிடல சார். சார் இந்த நாட்டுக்கு என்னால பெரிய நன்மை காத்துக்கிட்டு இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. என்னடா பராத்திர? அது வந்து சார், அதான் சார் அந்த 302 செக்ஷன், அந்த தூக்கு தண்டனை சட்டத்தை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதுல நான் ஜெயிச்சுட்டேன். அப்புறம் நீங்க என்ன கொலை பண்ணாலும் உங்களுக்கு தூக்கு தண்டனை கிடைக்காது. என்னடா கதை விடுற? தாராசிங், தாராசிங், இந்த பையனை பார்த்தா பாவமா இருக்கு. விட்டுருப்பான், தயவு விட்டுருப்பான். யார் செஞ்ச புண்ணியமோ தப்பிச்சேன். தாராசிங் சார், என் டிஃபன், இந்த கடை டிஃபன் எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டு விடுங்க. அப்ப கடைக்காரரு, இனிமே இந்த கடை பக்கமே நான் வரமாட்டேன். எந்த? தேங்க்யூ. குட் மார்னிங் சார், ஐம் சிரஞ்சீவி. நீ தான் சிரஞ்சீவியா? வா பக்கார். பரவாயில்ல சார், உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு ஆயுஷ் 100. நான் மட்டும் இல்ல சார், இந்த உலகத்துல எல்லாருமே 100 வயசு வாழணும். அதுக்கு முன்னால இந்த நீதி சட்டங்கிற பேர்ல உயிரை பறிக்கிறாங்களே, அந்த இந்தியன் சிவில் கோர்ட் 302 செக்ஷன் உடைக்கணும், தூள் தூள் ஆக்கணும். வெரி குட். தூக்கு தண்டனை ரத்து செய்யறதுல உனக்கு ரொம்ப விருப்பம் போல் இருக்கு. அதிக விருப்பம் இல்ல சார், லட்சியம். வெரி. நேற்று நீங்க பார்ட்டியில பேசினதுல நான் கேட்டேன் சார, நீங்க கொஞ்சம் அனுமதி கொடுத்தீங்கன்னா அதை பத்தி சில விவரங்கள்லாம் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். கோ ஹெட். முதல்ல தூக்கு தண்டனையை எந்தெந்த நாட்டில் எப்போ வரைச்சாங்கன்னு சொல்றேன். பெல்ஜியம் 1843, இத்தாலி 1943, வெஸ்ட் ஜெர்மனி 1949, டென்மார்க் 1930, கரெக்ட் சார், ஹாலண்ட் 1972, ஆஸ்திரேலியா 1950, ஃபின்லாந்து 1826. எக்ஸலன்ட் சார், அப்படியே மனப்பூர்வமா சொல்றீங்களா? சிரஞ்சீவி, 15 வருஷமா தூக்கு தண்ணி ரத்து செய்யணுங்கிறதுக்காக நான் படாத பாடுபட்டுகிட்டு இருக்கேன். எவ்வளவுதான் பாயிண்ட் தயார் பண்ணாலும் அந்த செக்ஷனை அசைக்கவே முடியல சார். இந்த உலகமே பாராட்டுற அளவுக்கு அந்த சட்டத்தை உடைச்சு காட்டுறேன். அது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஜூனியரா இருக்க ஆசைப்படுறேன் சார். வெரி குட், வெரி குட். இன்னிலேந்து எனக்கு ஜூனியர். ஓகே, தேங்க்யூ சார். வாமா. ஹலோ. ஹலோ. அரே, இவரை உனக்கு முன்னாடி தெரியுமா? நேத்து ராத்திரி சொன்ன உடனே ஏன் சார் நான் எழுதிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் வரேன் சார். நீங்க எந்த பக்கம் போறீங்க? லைப்ரரி வரைக்கும் போறேன். நான் அந்த பக்கம் தான் போறேன். வாங்க, ட்ரை பண்றேன். பரவாயில்லைங்க, நானே போறேன். சிரஞ்சீவி, இந்த வீட்டுல இவ ஏதா இஷ்டப்பட்டா அது மாதிரி நடந்தாங்க, இல்ல இவ்வளவு கோவம் வரும். அம்மாவே பிரியப்படும் போது கூட போங்க சார். வாங்க சார், கம். வரேன் சார். நீங்க வாங்க. நீங்க அடிக்கடி லைப்ரரி போவீங்களா? என் மனசு எப்பெல்லாம் அமைதியை தேடுதோ அப்பெல்லாம் நான் லைப்ரரி தேடி போவேன். அப்போ அமைதி கிடைக்குதா? லைப்ரரி தான் போகணும்னு சொல்லுங்க. நிச்சயம். இது என்ன, எனக்கு ஃபேக்டரியில கொஞ்சம் வேலை இருக்கு, அங்க போயிட்டு அப்புறமா நான் உங்களை லைப்ரரியில ட்ராப் பண்றேன். ஓகே ஓகே. எங்க ஃபேக்டரியில 300 பேர் வேலை செய்யறாங்க. அப்படியா? ஆமா. இல்ல, பாட்டில் கார்க்கு இதெல்லாம் இங்கே தயார் பண்றீங்களா? இல்ல, பாட்டில் பாம்பேல இருந்து வருது, கார்க்கு கல்கத்தால இருந்து வருது, அது மேல இருக்கிற தகரமுடி மத்திய பிரதேஷ்ல இருந்து வருது, இதுல தண்ணி மைசூர்ல இருந்து வருது. ஐயோ, 1.5 ரூபாய் கலருக்கு எத்தனை மாநிலம் ஒண்ணா தர வேண்டியிருக்கு. சரி வாங்க தலா, வாங்க. குட் மார்னிங். மார்னிங். பாம்பே ஃபேக்டரிக்கு ஒரு செக் அனுப்பணும், இது ஒரு கையெழுத்து போடுங்க. சும்மா சொல்லக்கூடாது, டாக்டருக்கு படிச்சிருந்தாலும் இவ்வளவு பெரிய ஃபேக்டரியை நீங்களே கவனிக்கிறதுனா
யூ ஆர் ரியலி கிரேட். பொதுவா எந்த தொழிலும் ஒரு பொண்ணு நிர்வாகத்துல இருந்தா அது நல்லா தான் இருக்கும். சும்மா ஐஸ் வைக்காதீங்க, நாங்களே ஐஸ் வைக்கிறவங்க தான். என்ன நீங்களே சிரிக்கிறீங்க? இல்ல, நான் நினைச்சு பார்த்தத நினைச்சேன், எனக்கு சிரிப்பு வருது. என்னது? கூட்டமா இருக்கிற பாண்டி பஜார்ல நான் நடந்து போயிட்டு இருந்தேன். அங்க வரவங்க போறவங்க எல்லாம் என்னையே ஆச்சரியமா பார்த்து கை கொண்டு சிரிச்சாங்க. அன்னைக்கு என் பர்த்டே, அப்ப என் உடம்புல துணியே இல்லாம இருந்தேன். சிரிக்கிறீங்களே, இந்த ஒண்ணு சொன்னு சிரிப்பீங்க. பெரிய ஆடிட்டோரியம் இருக்குங்க, அப்ப எல்லாரும் சைலண்டா இருக்காங்க. நான் ஒரு ராகத்தை ஆரம்பிக்கிறேன். சதரி அந்த
வெட்டுங்க நிறுத்துங்க. இங்கதான் என் ரூம் இருக்கு. அப்படியா? வாங்கல என் ரூம்க்கு. இன்னொரு நாளைக்கு வர. உங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாலே போதும். அது எவ்வளவு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இனிமே நம்ம வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷம் தான். அப்ப நான் வரேன். பாய். பாய். உங்களுக்கு இல்ல எனக்கு இதுதான் உங்களுக்கு. உனக்கு ஏன் அந்த பரிமாற என்ன பண்றதுங்க? போன ஜென்மத்துல உங்ககிட்ட நான் சம்சாரமா இருந்திருப்பேன் நினைக்கிறேன். 25 வருஷம் உங்ககிட்ட குமாசா வந்திருக்கேன். ஒரு நாளாவது கோச்சு கூட்டு போயிருக்கீங்களா? ஐயோ, உன்னை வீட்டுல வேலைக்கு வச்சுக்கிறது அசிங்கமா இருக்கு. கோர்ட்டுக்கு வேற கூட்டிட்டு போக சொல்றியா? கடகன்னைக்குதான் அனுப்புறீங்க. அங்க என்ன பாக்குறவெல்லாம் ஒரு மாதிரியா பாக்குறேன். ஏன் வேற இல்லையா? எப்படியாவது வளர்த்துற போறேங்க. ஆமா, வளர்ந்தாலும் சாப்பிடலாம். தேங்க்யூ சார், நான் வீட்லயே சாப்பிட்டு வந்தேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்கு உண்மையான சிஷ்யம் கிடைச்சிருக்கேன் சார். எனக்கு நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண போதும் சார், அந்த 32வது செக்ஷன் உடைச்சு காட்டுறேன். விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். அப்ப நான் போறேன் அங்கிள். அப்ப நானும் போறேன் சார். அவங்க குளிக்க போறாங்க. நான் வீட்டுக்கு போறத சொன்னேன் சார. போகும்போது ஆபீஸ்ல இந்த ஃபைல் வைக்கிறேன், அவசியம் பாருங்க. தேங்க்யூ. யோ, இது ரூம் கொண்டு கொட்டிக்க போயா? மன்னனை காட்டலடா. என்ன தகுதி இருக்கு? நடிக்கிறேன். ஆனா தூக்க தண்டனைக்கு முதல் நாள் நீங்க அந்த போட்டோஸ் எல்லாம் கோர்ட்ல காமிச்சு என்ன நிரபராதன்னு ப்ரூவ் பண்ணிருங்க, எனக்கு விடுதலை கிடைக்கும். அப்ப மக்கள் ஐயோ இன்னும் ஒரு நாள் மிஸ் ஆயிருந்தா ஒரு நிரபராதிய தூக்கல போட்டுப்பாங்களேன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப நாம இந்த நாட்டுல இதே மாதிரி எத்தனையோ நிரபராதிகள் தூக்கு தண்டனை அடைஞ்சிருக்காங்க. இதுக்கு என்ன முடிவு? உடனே தூக்கு தண்டனை ரத்து பண்ணணும். எப்படி சார் என் பிளான்? சகிக்கல. ஏன் நீ ஒரு பணத்தை கொண்டு வர்றது, அதை மறுபடியும் கொலை பண்றது, அத நான் போட்டோ எடுக்கிறது, இத நீ கோர்ட்ல காட்டுறது, அப்புறம் தூக்கு தண்டனை ரத்தாகிறது, இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா? போய் உருப்படியான காரியம் தான் பாரு. நீங்க ஒரு பெரிய கிரிமினல் லாயர்,
யோசிச்சு பாருங்க சார், திங்க் பண்ணி பாருங்க சார். சார் என் பிளான் ரொம்ப நல்ல பிளான் சார், ப்ளீஸ் திங்க் பண்ணி பாருங்க. சரி சரி சரி, திங்க் பண்ணி பாக்குறேன். இப்ப போயிட்டு காலையில வா. தேங்க்யூ சார். சரஞ்சீவி, நேத்து நீ சொன்ன பிளான ராத்திரி பூரா திங்க் பண்ணி பார்த்தேன். கேர்ஃபுல்லா டீல் பண்ணா சக்சஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனா என்ன சார் சந்தேகம் உங்களுக்கு? நம்ம திட்டத்துக்கு ஒரு பணம் வேணுமே. இல்ல சார், நம்ம நாட்டுல பணத்துக்கா பஞ்சம் டெஃபினட்டா கிடைக்கும். அது இல்ல சரஞ்சீவி, நம்ம திட்டத்துக்கு வயசாகி இருந்ததோ நோய்வாய்ப்பட்டு இருந்ததோ தற்கொலை பண்ணிக்கிட்ட பணமாவோ இருக்கக்கூடாது. போலீஸ் உன்ன கொலகாரம் நம்பணும்னா இளம் வயசு பொண்ணோட பணம் தான் தேவை. வெரி குட் ஐடியா சார். சார் இந்த மாதிரி ஐடியாலாம் எனக்கு வரலையே சார். அதனாலதான் உங்களை கிரேட் கிரிமினல் லாயர்னு சொல்றாங்க. ஆனா திடீர்னு இளம் பெண்ணோட பணத்துக்கு என்ன பண்றது? யாராவது ரவுடிங்ல விசாரிச்சு பாரு, கிடைக்கும் நினைக்கிறேன். தாராசிங் சார், தாராசிங் சார், சார் 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 தாராசிங் சார், எங்க போல இருந்தாரு சார்? எதுக்காக என்ன கூப்பிட்ட? அதுக்காக இப்படி ஒரு அடியா? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாத ஆளா இருக்கீங்களே. சரி சரி, கொஞ்சம் இங்க வா. தாய் இங்க வாங்கன்னு சொல்ல வந்த. தாராசிங் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம். என்ன? ஒரு அழகான பொண்ணோட பணம் வேணும். பணமா? பணத்தை வச்சு என்ன பண்ண போற? பல பேர் பலத்தையும் பணத்தையும் வச்சு சரித்திரம் படைப்பாங்க, நான் பணத்தை வச்சு சரித்திரம் படைக்க போறேன். என்ன சொல்ற? ஒண்ணு புரியல. பங்களால இருக்கவங்களுக்கு என்னோட திட்டம் புரியாது, இந்த பழைய மண்டபத்துல இருக்கிற உனக்கு எப்படி புரியும்? எனக்கு பணம் வேணும், உன்னால கொடுக்க முடியுமா? முடியாதா? எனக்கு உயிரோட இருக்கிறவங்களை பணமாக்கித்தான் பழக்கம், பணத்தை வித்து பழக்கம் இல்ல. அதுக்கு வேற ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கா? அப்படியா? ஆனா அதுக்கு நிறைய பணம் செலவாகும். பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு பணம் வேணும். ஏற்பாடு பண்ணிட்டு கான்டாக்ட் பண்றேன். அட்ரஸ் என்ன? இந்த என்னோட விசிட்டிங் கார்டு. பணம் வேணும் மொத்தமா? ஐயோ இந்த அரசிங் இந்த நேரத்துல இந்த மாதிரி இடத்துல சுத்தறது சட்டப்படி குற்றம் தெரியுமா உனக்கு? சார் அதை விட இந்த நேரத்துல இப்படி லைட் இல்லாம வண்டி ஓட்டு வரீங்களே, அது பெரிய குற்றம். அது உங்களுக்கு யார் நீ? பை தி வே, ஐ அம் சரஞ்சீவி, அட்வொகேட், லாயர். லாயரா? உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. நான் எப்படி நம்புறது? நீங்க நம்பணுங்கிறதுக்காக நான் ராத்திரி பூரா வக்கீல் கோட் போட்டு சுத்த முடியுமா என்ன? உங்களுக்கு அப்படி சந்தேகமா இருந்தா கிரிமினல் லாயர் ஈஸ்வருக்கு போன் பண்ணி கேளுங்க. ஓ, கிரிமினல் லாயர் ஈஸ்வரனா? ஆமா. அவர் உங்களுக்கு என்ன வேணும் சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு, இருந்தாலும் சொல்றேன். அவர் எனக்கு மாமா. மாமாவா? அவர் பொண்ணத்தான் நான் கல்யாணம் பண்ண போறேன். நீ இந்த நடுரோட்டில் இப்படி இன்ஸ்டல் பண்ண அவருக்கு தெரிஞ்ச உங்களுக்கு என்ன தெரியுமா? ஐ எம் சாரி மிஸ்டர் சரஞ்சீவி. ஓகே வாங்க, நானும் உங்க வீட்டுல டிராப் பண்றேன். உங்களை நம்பி நான் வந்தா நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல டிராப் பண்ணுவீங்க. எங்க மாமா அவர் வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், நீங்க போங்க. ஓகே, ப்ளீஸ் கோ. ஹலோ, குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எப்ப சார் கல்யாண சாப்பாடு போட போறீங்க? என்ன மிஸ்டர் கிருஷ்ணகுமார் விளையாடுறீங்க? நீங்க தான் என் கல்யாணத்துக்கு வந்து நல்லா சாப்பிட்டு போனீங்களே. ஐ அம் சாரி, நோ செகண்ட் மேரேஜ். சார் நான் கேக்குறது உங்க மேரேஜ் பத்தி இல்ல, உங்க மருமக செல்வி கல்யாணத்தை பத்தி கேக்குறேன். ஓ ஆமா ஆமா, கூடிய சீக்கிரம் கல்யாணம் செய்ய வேண்டியதுதான். மாப்பிள்ளை ரெடியா இருக்காருல்ல, சட்டு காரியத்தை முடிச்சிட வேண்டியதானே, நல்ல காரியத்துல தள்ளி போடக்கூடாது சார். என்னது இத பத்தி? செல்வி உங்ககிட்ட ஏதாவது சொன்னால? நோனா, உங்க ஜூனியர் செல்வி தான் சொன்னாரு, அவர் தான் மாப்பிள்ளையான. குட் செலக்ஷன் சார், அட்வான்ஸ் கங்கிராச்சுலேஷன். குட் மார்னிங் சார், ஒரு குட் நியூஸ். இதை கேட்டா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இப்பதான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டு உன் மேல கோபமா இருக்கேன். இதை கேட்டு முதல்ல சந்தோஷப்படுங்க, அப்புறமா நீங்க கோவப்படுங்க. சரி சரி சொல்லு. சார், கொலை செய்யறதுலயே பெரிய ஆள் தாராசிங், அவன்கிட்ட நம்ம விஷயத்தெல்லாம் சொல்லிட்டேன், கூடிய சீக்கிரத்திலேயே இளம் பெண்ணோட பணத்தை தரதா சொல்லியிருக்கான். அப்படியா? இப்ப சொல்லுங்க சார், நீங்க ரொம்ப பெருசா கோவப்பட்டிருக்கேன்னு சொன்னீங்களே, என்ன விஷயம்? ஏப்பா
நீதான் செல்வியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணகுமார்ட்ட சொன்னீங்க. அதுவா சார், நேற்று ராத்திரி நான் தாராசிங்க மீட் பண்ண போறேன்னா அங்க இன்ஸ்பெக்டர் பிடிச்சுக்கிட்டாரு, சந்தேகப்பட்டாரு, தப்பிக்கிறதுக்காக ஒரே ஒரு போய் சொன்னேன். அப்போ செல்வியை கல்யாணம் பண்ணிக்க ஆசையா உனக்கு இல்லையா? நீங்க இப்படி கோவப்பட்டு கேட்டீங்கன்னா நான் இல்லன்னு சொல்லணும். அவளுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு தெரியுமா? நான் கேட்கலையா சார். 6 கோடி ரூபாய்க்கு இருக்கு. என்கிட்ட 2 கோட் இருக்கு, அதுல ஒன்னு கிழிஞ்சி இருக்கு. என்னப்பா அது சிறுபிள்ளத்தனமா பேசுற? அப்கோர்ஸ் செல்வி விரும்பினா அவன் பிச்சைக்காரனா இருந்தா கூட நான் கல்யாணம் சம்பவிச்சிருவேன். தேங்க்யூ சார். இத பாருப்பா, நீங்க ரெண்டு பேரும் காதலிக்கலாம், செல்வி பொண்ணுங்கிறதுனால அதை எங்கிட்ட சொல்றதுக்கு வெக்கப்படலாம். ஏதாவது இருந்தா நீயே எங்கிட்ட சொல்லிடு. சரி சார். இத பாரு. ஏன்பா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணா செல்வி இல்ல வீட்டு வேலைக்காரி கூட உன் மேல ஆசைப்பட மாட்டான். ஹீரோ மாதிரி தீக்கா ட்ரெஸ் பண்ண வேண்டாம். ஓகே சார். ஹலோ ஹலோ. ஒரு பார்ட்டி கொடுக்க போறேன். பயப்படாதீங்க, தண்ணி பார்ட்டி கிடையாது, தனி பார்ட்டி. வாங்க. இந்த காரணியா? இது சாதாரண கார் இல்லைங்க. இதுல ஒரு தடவை ஏறினீங்கன்னா மத்த எந்த கார்லயும் ஏற மாட்டேன், இதுலதான் ஏறுவேன்னு சொல்லுவீங்க. இத தட்டு தட்டு போய் சேர்த்துக்குள்ள நமக்கு போதும் போதும் ஆயிடும். வாங்க என் கார்ல போலாம். சரி உங்க கார்ல போவோம். நீங்க ஒரு மாதிரி ஆயிட்டீங்க. ஒண்ணு இல்ல, நான் கொஞ்ச நாள சந்தோஷமா இருக்கேன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். இப்ப நீங்களே ஃபாரின் போறேன்னு சொல்றீங்க. அதுக்கு போய் இப்படி ஃபீல் பண்றீங்களே? நான் ஃபாரின்ல போய் செட்டில் ஆகலா போறேன். பிசினஸ் விஷயமா பேசி முடிச்சிடணும், சீக்கிரமா திரும்பி வந்துருவேன். சீக்கிரமா திரும்பி வந்துருவீங்களா? இப்பதான் என் மனசு ரொம்ப திருப்தியா இருக்கு. இந்த சந்தோஷத்துல இன்னைக்கு ஒரு பார்ட்டி. ஓகே ஓகேவா? ஓகே ஓகே. ஏங்க நீங்க ஓகேன்னு சொன்னா எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது. ஓகேன்னு அப்படியெல்லாம் இருக்கு? அதுலதாங்க எல்லாமே இருக்கு. அப்படின்னா எனக்கும் சொல்லுங்களா. சொல்ல மாட்டேன், எனக்கு வெக்கமா இருக்கு. சொல்லுங்கண்ணா. அப்புறம் நீங்க என்ன தப்பா நினைக்கூடாது. கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகாத ஆண் கிட்ட ஓகேன்னு சொன்னா, அதாவது ஓ நா ஒன் கே நா கிஸ், ஒரு கிஸ் கொடுக்கணும்னு அர்த்தம். பாத்தீங்களா பாத்தீங்களா, உங்களுக்கோ வருதுல, அதுக்கு தான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். நீங்க சொன்னதும் ஒரு விதத்துல நல்லதா? அப்போ நான் சொன்னது உங்களுக்கு ஓகேயா? ஓகே ஓகே. இத பாருங்க, இன்னைக்கு பார்ட்டி பில்ல நான் தான் கொடுப்பேன். சரி நீங்களே பே பண்ணுங்க. ஆனா உண்டு, இனிமே என்ன வாங்க போங்க கூப்பிட கூடாது. பாடி பாடி கூப்பிடுவ? நீங்க பெரிய ஆளுதான். ஆமா என்ன எழுதுறீங்க? எப்பவும் ஏதாவது முக்கியமான விஷயம் எல்லாம் டைரியில எழுதுவேன். எங்க கொடுங்க. கொடுங்கண்ணா. பிஏ மெடல் வித்தது 75 ரூபாய், எம்ஏ மெடல் வித்தது 125 ரூபாய். எனக்கு 8 வயசா இருக்கும்போது எங்க அம்மாவை கொலை செஞ்சிட்டாருன்னு எங்க அப்பாவை தூக்கல போட்டுட்டாங்க. அவர் நிரபராதி எனக்கு தெரியும், ஆனா என்ன பண்றது, என்னால அவரை காப்பாற்ற முடியல. அந்நாயமா என் அப்பா உயிரை பறிச்சு அந்த தூக்கு தண்டனை சட்டம் ரத்தாகணுங்கிறதுக்காக ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு வக்கீலுக்கு படிச்சேன், பட்டத்தையும் வாங்கினேன். என்னைக்கு அந்த தூக்கு தண்டனை சட்டம் ரத்தாக போதோ அன்னைக்கு தான் நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்கும். என்னோட கஷ்டங்களை நீயாவது புரிஞ்சுக்கிட்டே, அதுவே சந்தோஷம்.
எங்க போயிட்டாங்க என் பேரு இதே எப்படி வச்சிருக்காங்க சார் ஐ லவ் யூ அப்படின்னு அர்த்தம் சார் வக்கீலெல்லாம் பண்ணுற வயசுக்கு வந்த போற நல்லா தான் அடிச்ச ஒரு சான்ஸ் நான் சொல்லுறேன் எம்மா மெனி சான்ஸ் இறக்கத்தா கமிக்கா யாருக்கா பாக்கா தேக்கா வக்கீலெல்லாம் பண்ணுற வயசுக்கு வந்த போற நல்லா தான் அடிச்ச ஒரு சான்ஸ் நான் சொல்லுறேன் எம்மா மெனி சான்ஸ் இறக்கத்தா கமிக்கா ஒரு சட்டம் உண்டு கேட்கிறப்போ தாமுத்தம் ரெண்டு கேஸ் நடத்த ஒரு கோர்ட்டு உண்டு போட்டிருக்கும் அது வெட்டு ரெண்டு எதிர்பழத்தாட கூடாது உன்வாதங்க ஆகாது ராத்திரிக்கு கேஸ் நடக்கும் காலையில் தான் தீர்த்திருக்கும் தாய் விரிச்ச பூக்கள் உண்டு சாட்சி சொல்ல பத்தில் எல்லாம் பண்ணிடுறேன் வந்த போற நல்லா தான் அடிஞ்ச ஒரு சான்ஸ் நான் சொல்லுறேன் எம்மா மெனி சான்ஸ் ஒரு கண்டா கம்மி கண்டா கம்மி கண்டா கம்மி கண்டா கம்மி நான் கொடுக்க மன கேள்வி உண்டு பதில் கொடுக்க இந்த தேவி உண்டு இந்த நாணங்கள் சொல்லாது அப்பீலும் சொல்லாது இன்று முதல் ஆயுள் வரை இருக்கும் இடம் பள்ளி அறை சதப்பதி உங்களுக்கு விடுதலைக்கு வழியும் இல்லை பண்ணுக்கு வந்த பொருள் நல்லா தான் அடிக்க ஒரு சான்ஸ் நான் சொல்லுறேன் என் மாமனி சான்ஸ் இவரை கப்பா கம்மிக்கா யார் கப்பா கதைக்கா இவரை கப்பா கம்மிக்கா யார் கப்பா கதைக்கா இவரை கப்பா கம்மிக்கா யார் கப்பா கதைக்கா சார் நீங்க எப்படி ஏ ரூமுக்கு நீ சொன்ன மாதிரி போனா ரெடியா இருக்கு உண்மையாவா வந்து பாரு உள்ளவா போனா அங்க உட்கார்ந்துருக்காத அது வீட்டுக்கார கலவி போனா படுத்து இருக்கு பாட்டி இந்த பொண்ணு எதனால செத்து பத்தின்னு உனக்கு தெரியுமா தெரியாது
உடம்பு சுகம் இல்லாம செத்து போச்சா? சரியா பாட்டி, காதல் தோல்வியால செத்து போச்சா? சரியா. என்ன வேற சிங், இந்த கைக்கு தெரியாதுங்கிற தவிர வேற எதுவுமே தெரியாதா? அது வேற ஒண்ணும் சொல்லாது. உனக்கு யாராச்சும் விவரம் வேணா என்ன கேளு. பாடி ஓகேவா? ஓகே ஓகே, ஒரு நிமிஷம். நம்பவே முடியலையே சுசிலா, நீ உயிரோட இருக்கும் போது செஞ்ச உதவிக்கு என்ன கைமாறு செய்யறதுன்னு எனக்கு தெரியல. இப்போ இப்ப நீ செத்ததுக்கு அப்புறமும் எனக்கு உதவியா இருக்கே, இந்த நன்றி கடந்த நான் எப்படி தீர்க்க போறேன்? நிறைவேறின பிறகு நம்ம பேர் மட்டுமில்ல, இந்த பொண்ணோட பேரும் சரித்திரத்தை இடம்பெறும். சரி, நீ கோஸ் கொடு. சஞ்சீவி, கோஸ் கொடு. என்னப்பா அது, இப்படி கோஸ் கொடுத்தா நீ தான் உண்மையான கொலகாரன்னு உன்னை பிடிச்சி உள்ள தள்ளுவாங்க. பிடிச்ச மாதிரி கொடுப்பா. நான் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி கோஸ் கொடு, அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராது. அப்படித்தான் பாடிய தூக்குற மாதிரி கோஸ் கொடு. சரஞ்சீவி, இது என்னப்பா வேண்டாத வேலையெல்லாம்? எனக்கு ஒரே பயமா இருக்கு. என்ன சார்? இல்ல, இந்த பொண்ணை நீ கையை தொட்டு தூக்கி இருக்க, உன் கைரேகையும் அது மேல பதிவாயிருக்கு. நீ கொலை செய்யலைங்கிறதுக்கு ஒரே ஆதாரம் இந்த போட்டோ தான். ஒருவேளை இது சரியா வரலன்னா? சார் வரும், நான் நல்லாவே எடுப்பேன், டெவலப் பண்ணி பார்ப்போம். டோன்ட் வரி. வெரி குட் சரஞ்சீவி, போட்டோ எப்படி ஒருவன் பயந்துகிட்டு இருந்தப்பா, பிரமாதமா வந்திருக்கு. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரப்பா. இத பாரு, இத ரொம்ப ஜாக்கிரதையா வச்சுக்கணும். நீ குலகாரம் இல்லைங்கிறதுக்கு இது ஒண்ணுதான் ஆதாரம். உனக்கு தூக்கத்தை நிறைவேறதுக்கு முதல் நாள் நானே கவர்னரை பார்த்து இந்த போட்டோவை கொடுத்து உனக்கு எப்படி விடுதலை பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்முடைய கொள்கைக்கே வெற்றி. நீ தான் ஹீரோ. பச்சை சார், நான் ஜெயிலுக்கு போற சமயத்துல செல்வி வேற பாருங்க போற, நீங்க சொன்ன மாதிரி நான் அதிர்ஷ்டக்காரன். எல்லாம் நல்லபடியா முடிச்சா சரி. சார், உங்க சிவில் பாய்க்கு அங்க கிடந்தது சார். கான்ஸ்டபிள், பாடியை போஸ்ட்மார்ட்டம் ஏற்பாடு பண்ண. எஸ் சார். பின்னாடி செல்வி, செல்வி, நீ திரும்பி வர வரைக்கும் நான் தெம்பா இருக்கணும்னா அது ஒரே ஒரு வழி. ஓகேதான், வாயன் சலாம் அலைக்கும். கவனிச்சுக்கிறேன். அப்ப திரும்பி இன்னொரு ஓகே சொல்றியா?
என்ன விஷயம், எப்ப வந்தீங்க? இந்த கட்சி குங்குல தானே? அதான் என் இன்சல் இருக்க, உங்களுக்கு வந்து நீங்க வச்சுங்க, என்கிட்ட நிறைய இருக்கு. விளையாடாதீங்க. நீங்க என்ன சிகரெட் பிடிப்பீங்க? ஃபில்டர் கோல் பிளாக் சிகரெட். என் மனம் எப்போதும் உற்சாகமாக இருப்பதற்கு ஃபில்டர் கோல் பிளாக் சிகரெட்டை அனுதினம் உபயோகிக்கிறேன். டிங் டாங், யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். ஏன் சார்? ஃபில்டர் கோல் பிளாக் சிகரெட் குடிச்ச அரெஸ்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கும் அந்த கம்பெனிக்கு ஏதாவது தகராறு உண்டா? வேணா சொல்லுங்க, நான் பிராண்டை மாத்திக்கிறேன். நீங்க எந்த பிராண்ட்? சுசிலாகிற பெண்ணை கொலை செஞ்ச குற்றத்திற்காக உங்களை அரெஸ்ட் பண்ற. இதோ வாரன். இன்ஸ்பெக்டர், ஐ அம் சாரி மிஸ்டர் யோலை, இட்ஸ் யுவர் டியூட்டி, கோ அஹெட். கான்ஸ்டபிள். மிஸ்டர் சிரஞ்சீவி, சுசீலாவை உங்களுக்கு எத்தனை நாளா தெரியும்? சார், நான் எத்தனையோ பெண்களோட பழகிருக்கேன், அதுல எந்தெந்த பெண்களோட எத்தனை நாள் பழகிருக்கேன்னு எப்படி கணக்கு வச்சுக்க முடியும்? ஐ எம் சாரி சார், ஐ எம் வெரி வீக் இன் மேத்தமேட்டிக்ஸ். பரவாயில்ல, உத்தேசமா சொல்லுங்க. ஒரு ரெண்டு வருஷமானு வச்சுங்களேன். அது எப்படி தெரியும்? எப்படி எப்படியோ தெரியும், பாத்திருக்கேன், பழகிருக்கேன். காதல பத்தி எல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது சார். அது சரி, சுசீலாவை தனியா வரச்சிருந்தே அது என்னத்துக்கு? ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணை தனியா எதுக்கு வர சொல்லுவான்? சார், எக்ஸ்கியூஸ் மீ சார், அந்த பொண்ணை நான் அடையணும்னு ஆசைப்பட்டேன். என் ரூம் ரொம்ப சின்னதா இருந்துச்சா, அதனால அவளை தனியா ஒரு இடத்துக்கு வர சொன்னேன். எப்படி கல்யாணம் ஆகாத பொண்ணை கற்பழிக்கிறது குற்றம்ன்றது உங்களுக்கு தெரியாதா? அதுல நீங்க ஒரு லாயர். ஏ சார், லாயருக்கு அப்படி ஒரு ஆசை வரக்கூடாதானே? ஒரு பொண்ணு ஆசையோட கற்பழிக்க போறவன் அந்த நேரத்தில் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அவ கழுத்துல தாலி இருக்கா, அவ மஞ்சள் பூசிருக்காளான்னு பார்க்க முடியுமா? நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்ல, கல்யாணமான பொண்ணுதான் கற்பழிக்கணும்னு நீங்க சொன்னா இனிமே அப்படியே செய்யறேன் சார். கேட்ட கேள்விக்கு பதில் நீங்களே அந்த பொண்ணை கொலைச்சீங்க. ரொம்ப தொந்தரவா இருந்தா அதனால கொலை பண்ண, இப்ப நீங்க தொந்தரவா இருக்கீங்க, உங்க வசதி எப்படி? நீங்களே அந்த பொண்ணை கொலைச்சீங்க கேட்டா எதுக்குமே பேசிட்டு இருக்க சார். நான் அவளை சின்ன விட வச்சுக்கிறேன்னு சொன்னேன், அவன் கேட்கலையே. என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா நான் முடியாதுன்னு சொன்னேன், அவங்க மானத்தை வாங்கலன்னு சொன்னா பார்த்தேன், அவ கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டேன். எப்படி? ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். என்ன சார் இது, ஆவுன்னா சுத்தியில தூக்குறீங்க? நான் தான் கொலை பண்ணனு ஒத்துக்கிட்டேன்ல, சீக்கிரமா தண்டனை கொடுங்களேன். குற்றம் சாட்டப்பட்டுள்ள சிரஞ்சீவி சுசீலா என்ற பெண்ணை கற்பழித்து கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். அதற்கு தகுந்த சாட்சியங்கள் நிரூபிக்கப்பட்டு விட்டது. மேலும் குற்றத்தை குற்றவாளியை ஒப்புக்கொண்டு விட்டார். சமுதாயத்தில் இந்த மாதிரி குற்றவாளிகளை மிகவும் கொடூரமான குற்றவாளிகள் என தீர்மானித்து ஐபிசி 92 செக்ஷன் கீழ் தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. சாதிக்கிற வரைக்கும்
நாளைக்கு சாயந்தரம் கவர்னரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். நாம எடுத்த போட்டோஸ் எல்லாம் காட்டி எல்லா விவரத்தையும் எடுத்து சொல்லிடுறேன். நாளைக்கு சாயந்தரம் 8 மணிக்கு நிச்சயமா நீ விருதை ஆயிடுவேன். நாளைக்கு இந்தியாவிலேயே நீதான் பெரிய ஹீரோ. பத்திரிகை எல்லாம் பெருசு பெருசா போட்டோ வரும், மலர் மாலைகளும் பாராட்டுகளும் வந்து குவியும். அப்புறம் என்ன செல்விக்கு நீதான் மாப்பிள்ளி. சஞ்சீவி நான் செல்வி இல்லப்பா, ஈஸ்வரன். நான் பத்துமா அப்படியே வச்சிடாதீங்க, அவசியம் நீங்க படிக்கணும். முதல்ல நான் நம்பவே இல்லம்மா, ஆனா தான் தான் இந்த கொலையை பண்ணேன்னு அவனே கோர்ட்ல ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் தான் நானும் நம்பினேன். அவனுக்கா நான் வாதாடுறேன்னு எவ்வளவோ சொன்னேன், ஆனா வேணான்ட்டான். அவனை பத்தி நான் என்னவெல்லாமோ கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். அவன் பேருக்கு தகுந்த மாதிரி சிரஞ்சீவியா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா இப்படி அவன் அல்பாயத்துல போயிடுவான்னு நான் கொஞ்சம் கூட செல்வியா பாருங்க. எப்ப வந்த அதற்கட்டும் நீங்க இப்படி கொலைகாரா மாறுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அந்த சுசீலா கொலையை பத்தி சொல்றியா? யார் அந்த சுசீலா? அவ என் கூட காலேஜ்ல படிச்சவ. உன் கூட பழகிறதுக்கு முன்னாடி அவ எனக்கு பழக்கம். விளையாட்டுக்காக எங்க சந்திப்பு பஸ் ஸ்டாப்ல ஆரம்பிச்சு பீச்ல தொடர்ந்து பெட்ரூம் வரைக்கும் போயிடுச்சு. அவன் கர்ப்பமாயிட்டா, என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னா நான் மறுத்த. அவ வேண்டாம் சொன்னா. உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அவளை நான் கொலை செஞ்சேன். உனக்கு கல்யாணமே இனிமே சொர்க்கத்துலதான். அப்படின்னா நிச்சயமா உன்னும் கூப்பிடுவேன். டியூட்டி முடிஞ்சப்பறம் வர. என்ன நீ எல்லாம் கூப்பிடுற பாரு, நான் கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காது. இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு இருக்கும் போது என்னத்துக்கு நீ இந்த சுசீலா விவகாரத்தை மாட்டின? எல்லாம் காரணமா தான். அத விடுங்க சார், இப்ப உங்களுக்கு ஒரு செக்ஸ் ஜோக் சொல்லட்டுமா? ஜோக்கா? அதுலயும் செக்ஸ் ஜோக்கு சொல்லு. என் சம்சாரம் கூட ஊர்ல இல்ல, இதை நினைச்சுக்கிட்டே நீ தூக்கிடுவேன். சொல் 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 சொல். இப்ப உங்களுக்கு ஒரு செக்ஸ் ஜோக் சொல்லி ஆகணும், ஆனா அதை சென்சார்ல வெட்டக்கூடாது. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உங்க காதை கொஞ்சம் கொடுங்களேன். உன்னை நம்பி கொடுக்கலாமா? காதை தானே கேக்குறேன். அதேதான். இது நேத்து என் பையன் சொல்லிட்டான். சார் என்ன யா நொந்து போய் கத்துற? கழுத்துல தூக்கு கையில மாட்டாதீங்க சார். ஏயா தொண்டை கட்டி இருக்கு சார். அரஞ்சனா உனக்கு தொண்டை கட்டிருக்கிறதுனால உன்னை மட்டும் கால கட்டியா தூக்க மாட்ட முடியும். இதுக்கு மேல நீ பேசினா இங்க ஒரு வேலைக்கு ரெண்டு வேலையா சோறு போட்டே உன்னை கொண்டுடுவ. கவனிலியா உன்னோட பேச கொடுக்க கூடாது. இந்த மாசம் பே வாங்கிட்டீங்களா? பே வாங்கி பிசாஸ் கிட்ட கொடுத்தாச்சு. எனக்கு கொடுக்கலையே. அட ஒண்ணு இல்லையா, என் பொண்டாட்டிய சொன்னேன். சரி, நாட்டுல எந்த சினிமா நல்லா ஓடுது? நிறைய ஓடுதே. இன்ப மோகினியின் துன்ப இரவுகள், மாமியாரை கெடுத்த மாமனார், ஒரு பாவாடை பறச்சூட்டாகிறது. இன்னும் என்ன வேணும் உனக்கு? இதெல்லாம் ரொம்ப மோசமான படம் சொன்னாங்களே. யார் சொன்னா? இதெல்லாம் தான் தரமான படம்னு இப்ப பத்திரிகையில அதிக மார்க் தராங்க.
மார்க் வேற கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா, இப்ப ரிட்டையர் ஸ்கூல் வாத்தியார் பூரா விமர்சனம் தான் பண்றாங்க. சரிமா சரிமா, இன்னைக்கு இந்த சினிமா கூட்டு போயேன். ஏன் நீ ஹாஸ்டல்ல தங்கி இருக்கேன்னு நினைப்பா? இது ஜெயிலியா? இதுக்கெல்லாம் பர்மிஷன் தர மாட்டாங்க. வேணும்னா உன் வாய்க்கு ருஜியா சமைச்சு போடுற சொல்லு. உனக்கு சமைக்க கூட தெரியுமா? என்னன்னு என்ன போய் அப்படி கேட்டுப்பேன்? என் சமையல்ல மயங்கு தானே என் பொண்டாட்டி என் வலையில விழுந்ததே. சரி, முந்தானே எங்க மாமனார் செத்து கூட்டான்னு சொன்னேன். எப்படி எப்படி அன்னைக்கு மத்தியானம் நான் சமைச்சத ஒரு சாப்பிட்டார். ஒரு தமாச்சுக்கு சொன்னேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு. வெங்காய சாம்பார் சாதாரண விஷயம், கொண்டாடுறேன். கண்டிப்பா கொண்டாடணும். அவசியம் கொண்டாடுறியா? இன்னைக்கு சாம்பார் சோற வெட்ட வேண்டிதான். வரப்போற துன்பம் என்னன்னு தெரிஞ்சு எப்படியா நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்க? நானாவது தூக்குல தொங்குறதாவது எனக்கு ஐடியாவே தெரியாது. ஹலோ, இது ராஜ்பவன். நான் கிரிமினல் லாயர் ஈஸ்வரன் பேசுறேன். ஹலோ செக்ரட்டரியா, வணக்கங்க. இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு கவர்னரை பாக்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். இப்ப கிளம்பி வரேன். தேங்க்யூ. தெரியாம நீ அழுதுட்டு இருக்க. இன்னும் 2 மணி நேரத்துல உன் கவலையெல்லாம் தீரப்போகுது. தெரிஞ்சது இந்த பாரு, நீ கேட்ட வெங்காய சாம்பாரோட முழு சாப்பாடு. சரிமா, என் மேல எவ்வளவு பெரிய இருந்தா நீ சாப்பாடு கொண்டு வந்து தருவ? ஆமா, இது சட்டப்படி குற்றமாச்சே. அட போயா, சட்டப்படியா எவ்வளவு தப்பெல்லாம் நடக்குது அதெல்லாம் தடுக்க முடியுதா? என்ன கூட பிடிச்சிருக்கியா? இது வேணாம் சொல்ல எந்த சட்டையா இருக்குது? அதான் சீக்கிரம் சாப்பிடியா, நல்ல மசாலா எல்லாம் போட்டு குழந்திருக்க. சாப்பிடு சாப்பிடு. ஹலோ, என்ன நீ கண்ணை மூடிட்டு என்ன யோசிக்கிற? சர்மா, கண்ணு மூடிக்கிட்டு ஏதாவது யோசிச்சா இங்க பெரிய அற்புதம் நடக்க போதுன்னு எனக்கு தெரியுது. உனக்கு ஏதாவது தெரியுதா? எனக்கு கண்ண மூடினா ஒரே இருட்டா தெரியுதா, கொஞ்சம் அழுத்தி மூடினா என் பொண்டாட்டி தெரியுது, ரெண்டுமே பயமா இருக்குது. உனக்கு சொன்ன புரியாது. நீ என்ன பாரு, இன்னும் 2 நாள்ல இங்க ஒரு பெரிய அற்புதம் நடக்க போகுது. அதுக்கப்புறம் தான் உனக்கு என்ன பத்தி தெரியும். அட என்ன, நீ மந்திரவாதி மாதிரி சும்மா அற்புதம் நடக்க போகுது நடக்க போகுதுன்னே சொல்லிட்டு இருக்கிறீங்க. இந்த பாரு, நீ இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா இங்க ஒரு அற்புதம் நடந்துரும். வெங்காய சாம்பார் ஊசிடும், சாப்பிடு. மணி எத்தனை அடிச்சது? 9. நாளைக்கு ராத்திரி 8 மணிக்கு நிச்சயமா நீ விடுதலை ஆயிடுவேன். கேட்டியா? ஒண்ணு சொல்லு, மணி 9 தானா? உங்ககிட்ட பொய்யா சொல்ல போறேன். நீயே பாரு. எனக்கு ஒரு உதவி செய்வியா? சொல்லுப்பா, கண்டிப்பா செய்யறேன். கவர்னர் வீட்டுக்கு போன் பண்ணி அவர் வீட்டுல இருக்காரா இல்லையான்னு கேக்குறியா? கவர்னர் வீட்டுக்கு நானா? நமக்கு இங்க சூப்பரன் பேரை கேட்டாலும் நடுங்க. என்ன போய் கவர்னர் கிட்ட எல்லாம் பேச சொல்ற? அதுவும் போன்ல என்ன விளையாடுறியா? ஐயோ சர்மா, நான் விளையாட்டுக்கு சொல்லல, சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். பிளீஸ் கவர்னர் வீட்டுக்கு போன் பண்ணி வக்கீல் ஈஸ்வரன் வந்தாரா இல்லையான்னு கேட்டு சொல்ல. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பிளீஸ். சரி சரி சரி, நான் ட்ரை பண்றேன். ஹலோ ராஜ்பவன். சர்மா, போன் பண்ணியா?
கவர்னர் வீட்டுக்கு வக்கீல் ஈஸ்வரர் வரலையா? இல்லப்பா, கவர்னர் 7:30 வரைக்கும் ராஜ்பவன்ல இருந்துட்டு அப்புறம் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாராம். அப்படி திரும்பி வர ராத்திரி 11 மணிக்கு மேல ஆகுமா? ड्यूटी मुड़ी वीट के पे ना का ना ड्यूटी वह इन अर पाको ना वेले वर्दा मुदल तैदी कणीर विड़े ये सर्वीस ना एव तूक कैद पात ஆனா உன்ன மாதிரி ஒரு தைரியசாலி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லப்பா. அப்பா திரும்பி வரப்பா. சர்மா என்ன ஏன் கையில நடுங்குது? சர்மா, இது வரைக்கும் நான் யாருக்கிட்ட சொல்லாத ஒரு உண்மைய உங்ககிட்ட சொல்றேன். இந்த கொலைய நான் செய்யல. உண்மையிலே से சட்டத்தை உடைக்க போறேன்னு சொல்லி இப்ப நீ தூக்க தூக்க போறியே? ஐயோ பாவி பாவி, நான் உன்னை எப்படியா காப்பாத்த போறேன்? என்னால என்ன? ஐயோ, என்ன காப்பாத்துற கட்டம் எல்லாம் தாண்டி போச்சு. நான் கொலகாரம் நம்பிக்கிட்டு இருக்கிறேன் செல்விக்கு. நான் கொலகாரம் இல்லைன்னு தெரிஞ்சா போதும். நான் எவ்வளவு பட்டத்தை எல்லாம் வாங்கி பேராரையும் பொங்கலோடையும் சாகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என் நிதி கொலகாரங்கிற பட்டத்தோட சாகணும் இருக்கு. சர்மா, என்னை கையெடுத்து கும்பிடுறேன். என்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற செல்விக்கு நான் கொலகாரம் இல்லைங்கிறது எப்படியா சொல்வியா? செல்வி, நான் சத்தியமா சொல்றேன். நான் செல்வியை சந்திச்சு இந்த உண்மை எல்லாத்தையும் சொல்லி உன்னை காப்பாத்த முயற்சி செய்றேன். அதுக்கப்புறம் ஆண்டவன் விட்ட வழி நீ நான் நீ தைரியமா இருப்பா. நான் வரப்பா. அவசரமா உள்ள செல்வி அம்மாவை பார்க்கணும் சார். இப்ப யாரையும் பார்க்க முடியாது. முக்கியமான விஷயம் நான் பார்த்தே ஆகணும் சார். அவங்களே சார், சொல்றதுக்கான உயிர் போற விஷயம் இது. யாரையும் பார்க்க முடியாது சார். வாயா சார், அங்க வாயா வாயா. நான் உடனே செல்போன் யூஸ் பண்ணலாமா? பண்ணுங்க சார். தேங்க்யூ. ஹலோ, நான் கொஞ்சம் உடனே செல்வி அம்மா கிட்ட பேசணும். ஹலோ ஹலோ, நான் தான் ஈஸ்வரன் பேசுறேன். செல்வியை போன்ல பேசுறா மறையா. என்ன மையா? நான்
சிரஞ்சீவி உயிரை காப்பாத்துறது நம்ம கையில இல்ல. இந்த மாதிரி நேரத்துல நீ உதவி செய்யவேன் நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். என்ன பண்றது? அம்மா என்ன மன்னிச்சிருக்கம்மா. நான் வரம்மா. ஹலோ ஹலோ டாக்டர், நான் சொல்லி பேசுறேன். இப்ப அங்கே எப்படி இருக்கு? இப்ப எதுவும் சொல்றதுக்கு இல்லம்மா. நினைவு திரும்புறதுக்கு எப்படியும் இன்னும் 10 மணி நேரமாவது ஆகும். Oh,
49. Yes, sir. டாக்டருக்கு மாஜிஸ்ட்ரேட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியாச்சு. ஓகே மிஸ்டர் சரஞ்சீவி, உங்க கடைசி ஆசை ஏதாவது இருந்தா சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது எழுத வேண்டியிருக்கா, இல்ல உங்க சொந்தக்காரங்க யாருக்காவது தகவல் சொல்லணுமா? வீட்டுக்கு போல மனசு சரியில்லை. தெரிஞ்சது கடைசி அவன் மனசாந்திக்காக நீ இஷ்டப்பட்ட தெய்வத்தை பிரார்த்தனை செஞ்சு இயற்கையான ஒவ்வொரு மரணத்துக்கும் நியாயமான காரணம் இருக்கும். ஆனா செயற்கையா நடக்க போற இந்த மரணத்துக்கு நியாயமே இல்லை. தூக்கு தண்டனைங்கிற பேர்ல ஒவ்வொரு குறையா பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கிடைக்கிற நிம்மதி என்ன? கடவுளே, இந்த நாட்டில் இருக்கிற தூக்கு தண்டனை பட்டத்த தூக்கு, இதுதான் என்னுடைய கடைசி ஆசை. சிரஞ்சீவி என்ற நீ சுசிலா என்ற பெண்ணை கற்பழித்து கொலை செய்ததால் ஐபிசி 302 செக்ஷன் படி கோர்ட்டு உனக்கு தூக்கு தண்டனை விதித்துள்ளது. கோர்ட்டு உத்தரவுப்படி இன்று உன்னை தூக்கில் போடுகிறோம். அரசாங்கத்தில் ஆடப்படி நான் என் கடமை செய்கிறேன். மற்றபடி தெய்வத்தின் பாக்கியாக உனக்கும் எனக்கும் எந்தவித பதவியும் இல்லை. என்னை மன்னித்து விடு. அப்போ செல்வியோட முயற்சியில தான் எல்லாமே வெற்றி அடைஞ்சதுன்னு சொல்லு. ஆமா சார். எது எப்படியோ எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. சிரஞ்சீவி, நம்ம கையில எதுவும் இல்லப்பா, எல்லாமே ஆண்டவன் கையில தான் இருக்கு. சார், நான் இன்னைக்கு உங்க முன்னாடி உயிரோட இருக்கேன்னா அதுக்கு இன்னொரு காரணம் ஜெயில் சென்றி சர்மா தான் சார். அதுக்காக நானும் செல்வியும் அவருக்கு இன்னைக்கு ஒரு பாட்டு கொடுக்கலான் இருக்கோம். வெரி குட். நம்ம உயிரை காப்பாத்தினவங்களுக்கு நம்ம உயிரையே கொடுக்க தயாரா இருக்கணும். இப்படி ஒரு திட்டத்தை எப்படி ஒத்துக்கிட்டீங்க? எல்லாம் சரியா இருக்கும் தான் ஒத்துக்கிட்டேன். இந்த ஆக்சிடென்ட் வந்து காரியத்தையே கெடுத்துருச்சு. சால்ரை, என் கால் எறும்பு முடிஞ்சது கூட நான் கவலைப்படலாமா?
சிரஞ்சீவி உயிரோடு திரும்பி வந்தானே அதுக்காக சந்தோஷப்படுறேன். அது சரி, கவர்னர் எத்தனை நாளைக்கு சீராட்டை கொடுத்துருக்காரு? 16 நாள் சார். ஜனவரி 16 காட்சிகளை காட்டி இந்த சரித்திரத்தை மாற்றி காட்டுறேன். அப்ப நாங்க வரோம் அங்கிள். சரிம்மா வரோம் சார். ஓகே. அப்ப இன்னைக்கு நடக்க போற இந்த பார்ட்டியில நான் ஒரு முக்கியமான ஆளை அறிமுகப்படுத்த போறேன். இப்ப அவரை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த பார்ட்டியில அவர் தான் பிரதம விருந்தாளி. சுசீலாவுக்கு இது இயற்கையான மரணம் இல்ல மேடம். யாரோ அந்த பொண்ணை கழுத்தை வெறிச்சு கொன்னிருக்காங்க. கழுத்தை வெறிச்சு கொல்றதுக்கு முன்னால அந்த பொண்ணை கற்பழிச்சிருக்காங்க. யாருடைய கைரேகை அந்த பொண்ணு கழுத்துல பதிஞ்சிருக்கோ அவங்க தான் அந்த கொலையை செஞ்சிருக்கணும். அப்படின்னா அது சிரஞ்சீவி கைரேகை தானா? ஆமா, அது என்ன சந்தேகம்? டாக்டர், சுசீலாவோட பெட் பாடி முழுதான போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க. ஆமா, இது ரெண்டும் அது ரிப்போர்ட்ட மட்டும் பார்க்கலாமா? ஓ, நீங்க ஒரு டாக்டர் தானே? தேங்க்யூ. தாராளமா பாருங்க. இல்லங்க, சிரஞ்சீவி சார் அந்த கொலையை செஞ்சிருப்பாரு, என்னால நம்பவே முடியலங்க. எனக்கும் நம்பிக்கை இல்ல சர்மா. ஆனா நடந்த சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது என்னால நம்பாமலே இருக்க முடியல. அம்மா அவசரப்பட்டுறாதீங்க. எது எப்படியோ உண்மையான கொலையாளி யாருங்கிறத நாம கண்டுபிடிச்சாகும். ஒரே வழிதான் இருக்கு. சுடுகாட்டுல அதே பால இந்த பையனுக்கு ஊத்துறாங்க. மாலை எல்லாம் ஷோக்கா தான் இருக்கு. ஏதாவது வெற்றி விழால யூஸ் பண்ணிட வேண்டியதுதான். நீங்க மச்சான்
எப்பயுமே இடுப்புல வெள்ளி அருணா அப்படி கட்டிருப்பிய, அதை எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். இது தலை, இது இடுப்பு, தோண்டிட வேண்டியதுதான். முயற்சியுடைய இகழ்ச்சி அடையாது. எவ்வளோடா தோன்றதுரா ஐயாப்பா? யாரு சுரண்டது? ஆ, விஜா இது மச்சனிச்சியா இருக்குமா? யார் இருக்கும் சுரண்டதை பார்த்தா மச்சா மாதிரி இருக்கு. இந்த பதவி கிடைக்காம செத்து போயிட்ட நண்டன இருக்குமா? யோ, உனக்குதான் மேல பதவி கொடுத்துருக்காங்க, சும்மா இல்லையா? இதான் இந்த பேய்கிட்ட கேட்ட குணம், கொஞ்சம் பதவிட்டா தலையிலே கை வைக்குமே. மூக்குல மட்டும் தான் ரத்தம் வரும், நான் அரைஞ்சா கண்டெடுத்துலாம் வரும். அருணா குடிக்கா நோண்ட, நான் ஒன்னும் தெரியாதுன்னு சொல்றேன். அப்புறம் ஏன் நீங்க கூப்பிட்டு வந்த மச்சா? உனக்கு நீ நாள் வைக்கிறா மாப்பிள்ள கல்யாணத்துக்கா? இல்ல, கருமாதிக்கு. ஏறி முதிச்சேன்னா நர நரன் சத்தம் கேட்கும். என்ன இது, எலும்பு நொறுங்கும். உனக்கு ஏது எலும்பு? தெரியுமா? எந்த சுசிலா அவர் சொல்ற? இந்த சினிமா எல்லாம் பின்னணி பாடுறாங்களே பி சுசிலா, அவங்கள சொல்றிய? ரொம்ப நல்லா தெரியுமே. இந்த கிண்டம்லாம் சுடுகாட்டுல மண்டபத்தோட வச்சுக்க, இங்க கேட்டதுக்கு பதில். இத பாருமா வச்ச, எனக்கு சுசிலாவை தெரியுமா தெரியாதா? தெரியுமான்னு கேக்குறீங்க, சொன்னால நல்லா இருக்காது. சுசிலாவை சிரஞ்சீவி எப்படி கொலை செஞ்சான்னு உனக்கு தெரியுமா? அது அவங்க குடும்ப விஷயம்பா, அது சொன்னால நல்லா இருக்காது. அவங்க ரெண்டு பேருக்கும் இல்ல நெருக்கமாவது எனக்கு தெரியுமா? நெருக்கத்தை பத்தி நீங்க கேக்குறீங்க, அது சொன்னால நல்லா இருக்காது. இப்ப நீ விஷயத்த சொல்ல போறியா இல்லையா? எனக்கு தான் தெரியாது சொல்றேன்னா, அது சொன்னால நல்லா இருக்காது. உன்னை இங்க கேட்டாக்க நல்லா இருக்காது. நீ போலீஸ் வாடா. மாச்சா, போலீஸா? போலீஸ்னாலே எனக்கு ரொம்ப பயம். அப்ப உண்மையா சொல்லு? சொல்றேன், நம்ம சிரஞ்சீவி மச்சான் இருக்காரு. உனக்கு எவனா மச்சாண்ட? உடுப்பா, தங்கச்சி இருக்கிறான் நமக்கு மச்சான் தான். சுசிலா வீட்டுக்கு நம்ம சிரஞ்சீவி மச்சான் ராத்திரி ஆனவுன்னு வந்தாரு, பொழுது விடுங்கன்னு போயிட்டாரு. அவர் ஏன் வீட்டுல என்ன வந்தாரு? காதல் கனெக்ஷன் கண்டினியூ ஆகணும் தான். விவரமா சொல்ற? சொல்றேன், அது ஒண்ணும் இல்லப்பா, நம்ம சுசிலா பொண்ணு இருக்க, சுசிலா பொண்ணு நம்ம சிரஞ்சீவி மச்சான கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிச்சு. இவை என்ன ஒரே வார்த்தையில முடியாதுன்னு சொல்லிட்டான். நீங்களா இருந்தீங்கன்னா வயிற்றுலயும் வாயிலையும் வாயிலையும் வயிற்றுலயும் மாறி மாறி லவோ லவோ நடிச்சிருப்பீங்க, அதனால ஒன்னும் அடிக்க முடியல. மூணு மாசம் கருப்போம், அதனால அந்த பொண்ணு என் கழுத்துல மூணு முடிச்சு போடுங்கன்னு சொல்லிச்சு. நம்ம மச்சான் பார்த்தான், முண்டானிய எடுத்தான், கழுத்துல மூணு முடிச்சு போட்டான். அம்மா தாய்களும், இந்த விஷயத்த நான் சொன்னேன் சிரஞ்சீவி மச்சான் சொல்லிடாத. தம்பி, உனக்கு தெரிஞ்சதே பேசிக்கிட்டு இருக்கே தவிர உனக்கு தேவை தெரிஞ்சுக்கணும் நினைக்கவே மாட்டேங்கிறேன். எனக்கு எல்லாம் தெரியும். சுசிலாவை பத்தி நீங்க எங்கிட்ட ஜெயில சொன்னதெல்லாம் நிஜம். அவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் நீங்க பிளான் போட்டு வேலை செஞ்சிருக்கீங்க. இது வரைக்கும் பிடிவாரமா இருக்கிற லாயரை தான் பாத்திருக்கேன், ஆனா இன்னைக்கு தான் பிடிவாரமா இருக்கிற ஒரு டாக்டரை பாக்குறேன். விளையாடுங்க, சுசிலா கிட்ட முன்னாடி பழகிறது உண்மையா இல்லையா? இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் நடுறதுக்கு நான் ஒண்ணும் பத்தாம் பிரச்சனை இல்லைங்க. இது என்ன தெரியுமா? லக்கில் படிச்சவனுக்கு இது கூட தெரியாதாக்கும். டைரி இதுல மிக முக்கியமான சம்பவங்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்கீங்க. இது உங்க டைரி? இந்த டைரி உங்ககிட்ட எப்படி வந்தது? உங்க மேல சந்தேகப்பட்டேன், உங்க ரூம்ல சோதனை போட்ட கிடைச்சது. நான் வந்து சுசிலா குற்றம் இல்ல நெஞ்சு குறுகுறுக்குதா? சுசிலாவுக்கும் உங்களுக்கும் என்ன உறவுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், என்ன சண்டைங்கிறது எனக்கு தெரியும். சுசிலாவை கொலை பண்ணது நீங்கடா. செல்வி, அளவுக்கு அதிகமா சட்டத்தை படிச்சதுனால கெட்டிக்காரத்தனமா சாட்சிகளை காட்டி சட்டத்தையும் ஏமாத்திட்டீங்க, சமுதாயத்தையும் ஏமாத்திட்டீங்க. இப்ப நான் ஒத்துக்கிறேன், நீங்க பெரிய கிரிமினல் லாயர் தான். இதெல்லாம் போய் எது போய்? உங்க டைரி பையா இல்ல டைரியில இருக்கிற போட்டோல நீங்களும் சுசிலாவ சிரிச்சுட்டு இருக்கீங்களே, அது பையா? இதெல்லாம் பாத்துட்டு இருக்கேனே, அது பையா? எது போய் செல்வி? செல்வியா? சுசிலா சுசிலான்னு கூப்பிட்டு அந்த பொண்ணை சாகரிச்சீங்க, செல்வி செல்வின்னு கூப்பிட்டு என்னப்பா சாகரிக்க போறீங்க? செல்வி, நான் உன்னை எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு எனக்கு தெரியல.
நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு எல்லாமே தெரியும். எத்தனை நாளா உங்களோட பழையனதுக்காக வெக்கப்படுற வேதனைப்படுற. Get out! I say you get out! Get out! Get out! செல்வி, தன்னோட மானம் போயிட கூடாதுங்கிறதுக்காக தன்மானமா வாழ்ந்துட்டு இருந்த சுசிலாவை கொலை பண்ணிட்டு உங்ககிட்ட ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சுட்டாரு. சட்டத்தை ஏமாத்துறதுக்காக சமுதாயத்துல பெரிய வக்கீல இருக்கிற உங்களை அவர் பயன்படுத்திக்கிட்டாரு. ஒண்ணுமே தெரிஞ்ச நீங்க அவரை மன்னிக்கலாம், பேமையா இருக்க சட்டம் மன்னிக்கலாம், ஆனா நான் மட்டும் அவரை மன்னிக்கவே மாட்டேன். அவளை ஏமாத்தி காசு தீர்த்துக்கிட்டாரு. பல அந்தஸ்துக்காக என்ன ஏத்துக்க நினைச்சாரு. எவ்வளவு மோசமானவரையே நான் காதலிச்சேன். எவருக்காகவும் நடுராத்திரில நான் ரவுடிகளை தேடி அழைச்சேன். சிரஞ்சீவி சார், வாங்க. என்ன இவ்வளவு மரியாதை கொடுக்கறேன்னு பாக்குறீங்களா? இந்த கிரிமினல் லாயர் ஈஸ்வரனையே முட்டாளாக்கி நான் அறிவாளியாச்ச. நீங்க கங்கராச்சுலேஷன் சார். நான் சொல்றது கேளுங்க சார். திறமையான வக்கீலையும் கிரிமினல் சட்டத்தையும் புத்திசாலத்தனமா நீ ஏமாத்திட்ட. வக்கீலுங்கிற முறையில உன்னை நான் பாராட்டுறேன். உன் சாமர்த்தியத்தை நினைச்சு பொறாமப்படுறேன். ஆனா செல்விக்கு தாய் மாமன்கிற முறையில உன்னை நான் வெறுக்கிறேன். செல்விய அவளை பெற்று தாய் தகப்பன் மாதிரி வளர்த்த ஆளாக்கின. அவ வாழ்க்கையில ரெண்டு முறை தான் எழுதிருக்கா. 15 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மா இறந்து போன போது, இப்போ உன்னை காதலிச்சு குத்தத்துக்காக எழுதிட்டு போறான். நான் வாழ்க்கையில யார வேணாலும் மன்னிப்பேன். செல்வியை ஏமாத்தினவங்கள எவ்வளவு பெரிய ஆளானாலும் மன்னிக்கவே மாட்டேன். மிஸ்டர் சிரஞ்சீவி, ஜனவரி 16ஆம் தேதி நான் கோர்ட்டுக்கு வரமாட்டேன். அப்படியே வந்தாலும் சாட்சி சொல்ல மாட்டேன். நீங்களே பிரச்சனை, நான் என்ன சார் பண்றது? என் முயற்சியில வீணா கிடையாது சார். எவ்வளவோ பெரிய மனுஷங்கள்லாம் இந்தியன் பெனல் கோட் 302 செக்ஷனை உடைக்க பார்த்தாங்க. அவங்களாலேயே முடியல, உன்னாலேயே முடிய போகுது. யூ ஆர் அ பேட் ஃபெலோ, இட் இஸ் அ பேட் லக், யூ கேன் கோ. தாராசிங், உங்கூட தனியா பேசணும். வாயா. எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்த? உண்மையை சொல்லு. சுசிலாவை கற்பழிச்சு கொலை பண்ணது யாரு? எனக்கு தெரியாது. தெரியாது? தெரியாதியா? இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்ல முடியாது, போய. பணத்துலதான் கலப்படம்னா
தண்ணியில ஏகப்பட்ட கலப்படம் ஆயிடுச்சு. ஏதோ ஒரு புனத்தை மோதிரத்தோட புனைச்சுனே, எந்த புனம் தெரியல. நமக்கு பணம் இல்லைன்னா என்ன, சுடுகாடு தான் ரிசர்வ் பேங்க் மாதிரி. ஏதாவது பணத்தை எடுத்து விட்டா சரியா போச்சு. அடப்பாவி, வந்தவனை வாழ வைக்கிறதுக்கு இடம் இல்ல, போனவனை புதைக்கிறதுக்கு இடம் இல்ல. பாவ இந்தியா எல்லாம் டபுள் டக்கர் சமாதி ஆயிடுச்சு. ஏதாவது மோதல் இருக்கா பார்ப்போம். என் பொருளாதார பொக்கிஷமே, உன்னை வச்சு பிளாக்மெயில் பண்ணி நிறைய பணம் சம்பாதிங்களான்னு பார்த்துட்டு இப்படி பொட்டுன்னு போயிட்டு ஒன்னு தெரிஞ்சுக்க மச்சான், பண வசதி இருக்கிற வரைக்கும் தான் எல்லா பயிலும் சுத்திக்கிட்டு இருப்பான். பணம் வாங்கிட்ட அப்புறம் அனாத போனவனு போட்டு போயிடுவான். முட்டிலாம் தாங்காதான் இருக்கு. உயிரோட இறக்குற வரைக்கும் தான் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு பேர். செத்து போயிட்டான் எல்லாருக்கும் ஒரே பேரு, போனான் தான். நீ ஒன்னும் கவலைப்படாத மச்சான், செலவு இல்லாம நான் புதைக்கிறேன். பண்ணீர் இல்ல சேரம் இதா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்க. உனக்கு நான் கட்டுறேன் சமாதி. என்ன தண்டனை தெரியுமா மச்சான் உனக்கு என்ன தண்டனை தெரியுமா மச்சான் மச்சான் தண்டனை சொல்றதுக்கு முன்னாடி பீடிய பச்சவை பீடியா முன்பட்ட மனதை புகைவிட்டு ஆட்டு தத்து வைக்கிறேன். போடக்கூடாது, பத்த வைக்கிறேன். வீடியோ இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த கயிறெல்லாம் இறங்கி இந்த கட்டெல்லாம் அவுந்துரும், அதுக்குள்ள நான் வெளியே போயிடுவேன். போலீஸுக்கு சொல்லிடுவேன், அவங்க உள்ள வரும்போது இவன் செத்து கிடப்பா, நீ உயிரோட இருப்ப. அப்ப நீ தான் இவனை கொலை பண்ணு, போலீஸ் உங்களை பிடிச்சி தூக்கல போடும். எப்படி இருக்க ஐடியா மச்சா? மச்சா 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 என்ன ஒண்ணு செஞ்சிடாத. இப்போ அது உண்மையை சொல்லிடு. சத்தியமா சொல்றேன், நான் என்ன உண்மையை சொல்லிட்டு அறிச்சிருந்தேன்னா குணத்தை மட்டும்தான் எனக்கு நிக்க தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது மச்சா. ஐயோ அவ்வளவுதானே, அப்ப நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே கிடந்து சாவுங்க. ஐயோ மச்சா மச்சா, அப்படியா? அந்த ரவுடிங்களை பிடிச்சிட்டியா? ஆமா சார். வெரி குட். அம்மா அவங்க எங்க பிடிச்சி வச்சிருக்க? சேப்பேட் பக்கத்துல இருக்கிற மினோராஷ்டத்துல அடைச்சு வச்சிருக்கேன். ஒருவேளை அவங்க தப்பிச்சுட்டாங்கன்னா? தப்பிச்சு போக முடியாதபடி பூட்டி வச்சிருக்கேன் சார். சார் இப்ப எனக்கு தேவை அந்த கேள்வியோட சாட்சி. நேரா போய் அந்த கேள்வியை பார்த்து உண்மை இன்னும் தெரிஞ்சுட்டு வந்துற பத்துமா சார்? தண்ட சோறுங்க, நான் சொன்னது என்ன, நீங்க செஞ்சது என்ன? ஒரு ஆளை ரெண்டு பேர் சமாளிக்க முடியலையா? வரையில் யாரும் கொலை பண்ண, நீங்க சொல்லணும், என்ன தூக்கல போட்டுடுவாங்க. இதுக்கு வேற வழியே இல்ல. உங்க காலில் வந்து கண்டு கேக்குறேன். சொல்றப்பா சொல்றேன், நான் இன்னைக்கோ நாளைக்கோ சாக போறோம், நீ சாகிறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேப்பா. சொல்றப்பா சொல்லுங்க பாட்டி சொல்லுங்க. யாரோ எவரோ தெரியாது, ஆனா அந்த ஆள் அடையாளம் சொல்லதெல்லாம் நான் கேட்டுட்டு வரல. இங்க இருந்து ஆபத்து வாங்க போல. சொல்லுங்க, நீங்க எங்க போறீங்க, என்ன பண்றீங்கன்னு, யாரும் உங்களை பேர பண்றாங்க. அதனாலதான் அந்த கழுவிய உண்மையை சொல்ல விடாம கொண்டுட்டாங்க. நாலு நாள் போறா, இனிமே உங்க லட்சியத்துக்கு நான் துணையா இருப்பேன். நிச்சயமா இதை வெற்றி அடையத்தான் போறீங்க. வாங்க போல. சார் தாரா சிங்க அமாவாசை யாரோ கட்டுகளை வைத்து விட்டு தப்பி விட்டாங்க. நான் தூக்கு தண்டு அடையணுங்கிறதுக்காக நமக்கு தெரியாமலே யாரோ பயங்கரமா முயற்சி பண்றாங்க சார். அப்போ சுஷீலாவை நீ கொலை பண்ணலையா சார்? நான் இதுக்காக சார் கொலை பண்ணும். ஆமா அங்கிள், சிறந்தது நிரபராதி, எல்லா விஷயத்தையும் கழுவி சொல்லிடுச்சு. அப்படியா? எது உண்மை எது பொய்னு நம்பவே முடியலையே. அது சரி சரஞ்சீவி, அந்த கழுவியும் அந்த ரவுடியும் கோர்ட்ல ஆஜர்படுத்தலன்னா எதையுமே நிரூபிக்க முடியாது. இன்னைக்கு தேதி 12 சார், அந்த ஆளுங்களையும் அதுக்குள்ள ஆதாரங்களையும் நாளைக்குள்ள கண்டுபிடிச்சேன் சார், வரேன். நிலுங்க, மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்பவும் இனிமே இப்படியே இருங்க. தேங்க்யூ அங்கிள். வரேன் சார்.
ஒருத்தனை கழுத்து நெரிச்சு கொல்லும் பொழுது கழுத்துல பத்து விரல் ரேகை இருக்கும் இல்லையா? ஆமா சார். ஆனா இறந்து போன சுசீலா கழுத்துல பத்து விரல் ரேகை இல்ல. என்ன சொல்றீங்க? ஒரு பக்கம் அஞ்சு விரல் ரேகையும் மறுபக்கம் மூணு விரல் இல்லாம நாலு விரல் ரேகையும் தான் இருந்துச்சு. நிச்சயமா அந்த பொண்ணை கொலை பண்ணவன் ஒன்பது வரை உள்ளவனா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். Thank you, sir. Namaste. Hello. Tara Singh, sir. Tara Singh. Na solla the governor ma kettuk. Selvi, unna pathi nalla therinjikitta. Unniyala solli, ava uyira vaangrathukku munnadi nee ava uyira vaangidu. Ikkila vittu poi Chiranjeevi saakshigala kandupidikka poran. Adukulla avana yaarume kandupidikka mudiyadhu enjidu. Okay. ஈஸ்வரன் உங்களுக்கு கொஞ்சம் கரெக்ஷன் கொடுக்குறீங்களா?
ஈஸ்வரன் ஹியர். தாராசி உன்னை கொல்ல வந்தானா? வேண்டாமா, நான் ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி நேர ஃபேக்டரிக்கு வந்துடுறேன். வரும்போது எதுக்கும் பாதுகாப்பா கையில பிஸ்டல் எடுத்து வந்துரு. துப்பாக்கிக்கு வேலையே இருந்திருக்காது. போறதுதான் போற, எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்டே போ. சுசீலா என் பொண்ணுதான். அவளை கொலை செஞ்சு சிரஞ்சீவி மேல பழிய போட்டதும் நானே தான். சுசீலா உங்க பொண்ணா? ஆமா, 20 வருஷத்துக்கு முன்னாடி சுசீலா அம்மாவோட எனக்கு பழக்கம் ஏற்பட்டுச்சு. அதன் விளைவு சுசீலா பிறந்தா. அவ அம்மாவை கொலை செஞ்ச விஷயம் சுசீலாவுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. அவ தன்னை என் மகளா ஏத்துக்க சொல்லி என்கிட்ட கெஞ்சினா. நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். கோர்ட்டுக்கு போறதா பயமுறுத்தினா. அவ கோர்ட்டுக்கு போய் உண்மையை சொன்னா எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்குங்கிறது நிச்சயம் தெரியும். அந்த நிலைமையில அவளை கொலை செய்யறத தவிர வேற வழியே இல்லை. எப்படி செய்யறதுன்னு குழம்பிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல சிரஞ்சீவி தன் பிளானோட என்கிட்ட வந்தான். அப்பத்தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. சுசீலாவை கொலை பண்ணி அந்த பணம் சிரஞ்சீவி கையில கிடைக்கிற மாதிரி செஞ்சேன். சிரஞ்சீவியோட பிளானுக்கு உதவி செய்யற மாதிரி நடிச்சேன். அதை நம்பி சிரஞ்சீவியும் ஜெயிலுக்கு போனான். நான் கவர்னர் கிட்ட போறேன்னு சொன்னதும் போய், என் கார் கீழே விழுந்ததும் போய், என் கால் உடைஞ்சதாக சொன்னதும் போய், நான் செஞ்ச தப்பு அந்த நெகட்டிவ்ஸ எரிக்காம விட்டதுதான். அது உன் கையில கிடைச்சு நீ சிரஞ்சீவியை காப்பாற்றுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சிரஞ்சீவி வெளியில வந்த உடனே எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அதனாலதான் அம்மாவாசி இந்த காரியத்துல இறக்கின. ஒரு பலனும் இல்லை. எல்லா விஷயமும் தெரிஞ்ச நீயும் சிரஞ்சீவியும் இனிமே உயிரோடு இருக்கவே கூடாது. சிரஞ்சீவியை சீத்து கட்டத்துக்கு ஏற்கனவே ஏற்பாடு பண்ணிட்டேன். இப்ப உன் உயிர் என் கையில. சாரி செல்வி, என் கையால உன் உயிர் போக போறத நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. Thank you.
தன் மகளை கொலை செய்திருக்கிறார். ஒரே சாட்சியான தன் மருமகளையும் கொலை செய்ய முயற்சி செய்திருக்கிறார். சட்டத்தின் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய இவரே இந்த சட்டத்தை ஏமாற்றி இருக்கிறார். எனவே இந்த குற்றவாளிக்கு 302 செக்ஷன் படி தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும். ஆனால் இந்த தூக்கு தண்டனை சமுதாயத்துக்கு என்ன லாபம்? கொடூரமான கொலையாளி கொஞ்ச நேரத்தில் உயிரை இழக்கிறார். என்னை பொறுத்தவரை அது குற்றவாளிக்கு அளிக்கப்படும் விடுதலையாகவே கருதுகிறேன். இட்ஸ் ரைட், இட்ஸ் ப்ராப்பர், இட்ஸ் ஜஸ்டிஸ். நோ மை லார்ட், தான் செய்த குற்றத்தை உணர்வதற்காகத்தான் நாம் குற்றவாளியை தண்டிக்கிறோம். அப்படி உணர்வதற்கு ஆயுள் தண்டனை விதியுங்கள், சொந்தக்காரர்களிடம் இருந்து பிரித்து வையுங்கள், கடுமையான வேலை கொடுங்கள், அவர்களை ஒரு நல்ல மனிதர்களாக திரும்பி நடமாட ஒரு வாய்ப்பை கொடுங்கள். தூக்கு தண்டனை என்ற பெயரில் ஒரு உயிரை பறிப்பது அநீதி, அக்கிரமம், அநியாயம். நாட்டில் எத்தனையோ குற்றவாளிகள் பொய் சாட்சியை காட்டி நிரபராதியா நடமாடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல எத்தனையோ நிரபராதிகள் சரியான சாட்சி இல்லாம குற்றவாளியா தண்டனை அடைஞ்சிட்டு இருக்காங்க. போட்டோக்கள், பேப்பர் கார்டில் பதிவான வார்த்தைகள், பொய் சாட்சி, இதெல்லாம் வச்சு ஒருத்தனை குற்றவாளின்னு சொல்லி நாம தூக்கு தண்டனை கொடுக்கிறோம். அவன் உயிர் பறிபோன பிறகு அவன் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டால் இந்த கோர்ட், இந்த சட்டம், இந்த நீதி திருப்பி தர முடியுமா? அவன் குடும்பத்துக்கு உங்க பதில் என்ன? உயிர்களை படைக்க மனிதன் காரணமாக இருக்கலாம், ஆனால் அழிக்க காரணமாக இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிரபராதி குற்றவாளி சொல்லி தூக்கி நடப்பட்டார். அந்த கடைசி நிமிஷத்துல அவரோட மகன் தன்னோட அப்பா நிரபராதின்னு தெரிஞ்சிருந்து அவரை காப்பாற்ற முடியாம கக்குனா, கதர்னா, கலங்கினா. அந்த துர்பாகிய சதி இவரை யாரும் இல்லை. என் ஒருவனுக்காக இல்லைனாலும் என்ன போல இந்த நாட்டில் எத்தனையோ பேர்கள் ரத்த கண்ணீர் வடிக்கிறார்கள். அவர்களின் ரத்த கண்ணீரை துடைக்க வேண்டும். இந்திய அரசியல் சாசனத்தில் தூக்கு தண்டனை சட்டத்தை மாற்றியே தீர வேண்டும். மயிலா, கடவுள் தந்த உயிரை பறிப்பதற்கு கடவுளுக்கு மட்டும்தான் உரிமை உண்டு என்று கூறினார் மகாத்மா காந்தி. அவர் பிறந்த இந்த புண்ணிய நாட்டில் ஒரு உயிரை தூக்கிலிடுவது வெட்கப்பட வேண்டிய விஷயம், வேதனைப்பட வேண்டிய விஷயம். இதை நான் ஒரு லாயரா இருந்து கேட்கல, கோடிக்கணக்கான மக்கள் ஒருத்தனா இருந்து கேட்கிறேன். இந்த தூக்கு தண்டனை சட்டத்தை இந்த நாட்டில இருந்தே தூக்கிடுங்க. இதுதான் என்னுடைய கோரிக்கை. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளான ஜஸ்டிஸ் பகத்சிங், ஜஸ்டிஸ் சர்க்காரியா, ஜஸ்டிஸ் ராமசாமி இவர்களின் அபிப்பிராயங்களை அனுசரித்து டிஃபென்ஸ் லாயர் மிஸ்டர் சிரஞ்சீவி வாதத்தை பரிசீலனை செய்த பிறகு குற்றவாளி ஈஸ்வரனுக்கு விதிக்கப்பட்டிருந்த தூக்கு தண்டனையை இந்த கோர்ட் ஆயுள் தண்டனையாக மாற்றுகிறது. இதே வழக்கில் இன்னொரு குற்றவாளியான தாராசிங்குக்கு ஆயுள் தண்டனையும், அவனுக்கு உதவியாக இருந்த அமாவாசைக்கு 7 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் விதிக்கப்படுகிறது. தனிப்பட்ட ஒரு மனிதனின் அபிப்பிராயத்திற்கு சட்டப்படி மதிப்பு கொடுக்க வேண்டும். அரசியல் சட்டத்திலிருந்து தூக்கு தண்டனை நீக்கும் உரிமை அரசாங்கத்திடம் இருக்கிறது. தூக்கு தண்டனை நீக்கப்பட வேண்டும் என்பதை நான் மனமாற வரவேற்கிறேன். அதற்காக அரசாங்கத்தில் நான் சிபாரிசு செய்கிறேன்.
நான் சொல்லுறேன் எம்மாமணி சாந்து இறக்கத்தா கமிக்கா யாருக்கா பார்க்கா தேக்கா வக்கில்ல பண்ணுற வயசுக்கு வந்த புற நல்லா தான் அடிச்ச ஒரு சாந்து நான் சொல்லுறேன் எம்மாமணி சாந்து